சதியால் வந்து கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை. இப்போ சட்டம் இப்போ ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து தீர்ப்பளிச்சிருக்கு, கம்பெனி ஓப்பன் பண்ணலாம். அவங்க பல கோரிக்கைகள் வச்சு தான் சொல்லியிருக்காங்க ஓப்பன் பண்ணலான்ட்டு. மூணு வாரத்துக்குள்ளே இது பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு வந்து அது மறுபரிசீலனை பண்ணாமல் டக்குன்னு ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இப்போ எப்படி உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, தொழில் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, மக்கள் வந்து டெய்லி வேலைக்கு போகிறவங்க வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்கும். மழை இல்லை, தண்ணி மழை பெஞ்சாதான் இந்த இதனால தான் மழை பெய்யலை அப்படிங்காக. இப்போ கம்பெனி ஓடலை, அதுக்கும் மழை பெய்யலை, என்ன செய்யும் தெரியல. அது நம்ம தேவையில்லாது. மழை பெஞ்சாதான் விவசாயம் வரும்னு சொல்லுவாங்க. விவசாயம் இல்லை, இடம் இல்லை, முதல்ல கம்பெனி ஆயிடுச்சு. கம்பெனி இருந்தால் தான் நாங்கள் பழைக்க முடியும். அவ்வளோதான் சார். எங்களுக்கு வேறு என்ன சொல்லணும்னா சொல்லுங்கள். எது சொல்லணும்னா சொல்லுங்கள். அந்த லோக்கலாக தான் இருக்கும். தெற்கு பிராந்தியத்தில் வந்து அந்த கம்பெனி இருக்கிறது வந்து 500 மீட்டர் பக்கத்தில் தான் இருக்கேன் நான். ஓப்பன் பண்ணால் ரொம்ப நல்லா.